தளபதி ஃபேனா இருந்து தளபதி மூவில நடிச்சு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிருக்கீங்க, டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணிருக்கீங்க, அவர் கூட பைக்ல டிராவல் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு மொத்தமா ஒரே படத்துல நடந்துருச்சுங்க. Yeah, obviously that again a big big thanks only for Lokesh na adukapra and the 80s ku mattum na and the thanks and the 80s la yara othar kuda inda pona fix aga mata appdinu nanachirundha kuda maybe enak andha edam kadachirukadu Lokesh na kuda edhukku inda ponnu yosna kuda enak andha edam kadachirukaru iniki oru vela pomo nam recognize pandranga neenga dhaan adu recognize pandra adu ellathukkume it's all because only of Lokesh na and avangaloda 80s ala mattum na because avanga illama iniki Srividha is not like this. கண்டிப்பா. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாரமே தாரமே அண்ட் காலம் மாறி போச்சு, ரெண்டும் கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு. எஸ் தாரமே தாரமே அகேன் நான் வந்து என்னோட பேக் டு மை டீமோட நான் பண்ணேன். பிளாக் ஷிப் தான், பிளாக் ஷிப் அண்ட் ஸ்மைல் செட்டை. ஸ்மைல் செட்டை தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என்னை யூடியூப்ல எல்லாரும் பார்த்தாங்க. என்னோட ஒரு ட்ரீம் மூமெண்ட் வந்து நினைவாச்சுனது காரணமே ஆர்ஜே விக்னேஷ் அண்ணாவில் மட்டும்தான். விக்னேஷ் அண்ணா கூட தான் சப்ஸ்கிரைபரா ஒரு ஓரமாக அந்த அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனவன் நான். ஸோ அன்னைக்கு ஷெரீஃப் தான் கால் பண்ணி, ஷெரீஃபும் பிரகாஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூமெண்ட் வந்து அன்னைக்கு அவங்க அகேன் லோகேஷ் அண்ணா எப்படி எனக்கு சினிமான்னு ஒரு இது கொடுத்தாரோ, இங்கே வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீடியாக்குள்ளே இருக்கணுங்கிற ஒரு ஆசையை வந்து நிறைவேற்றினது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நிறையா குட்டி குட்டி வீடியோஸ்லாம் அவங்களோட பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆர்ஜேவானே விஜயவானே இப்படியே என் ட்ராக் அப்படியே மாறிட்டே இருந்துச்சு. ஒன் ஃபைனல் டே லைக் சபரி வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணார், லைக் தெர் இஸ் ஒன் திங் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நான் செகண்ட் லீடாக தான் பண்ணியிருப்பேன், செகண்ட் லீடாக பண்ணியிருப்பேன், இல்லாட்டி ஏதோ ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படி தான் நான் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் லென்த் ஹீரோயினாக பண்ணது வந்து தாரமே தாரம் தான். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆர்ஜே வினோத் அண்ட் சபரி, அவங்க ரெண்டு பேர்லாம் அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு கூட யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கெட் தானே அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அதில் ஒரு பக்கெட் என்னை கூப்பிட்டுருப்பேன். ஸோ அந்த ரெகக்னேஷன் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் தெம் அண்ட் தட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. அந்த அகேன் காலம் மாறி போச்சு, அது வந்து இந்த லாக்டவுனில் ஆக்சுவலாக பண்ணது. நவீன் வரதராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எனக்கு, அவர் தான் அந்த டைரக்டர். நம்ம ஜெனிஃபர் அவங்களும் வந்து கில்லி படத்தில் நடிச்சிருப்பாங்க, ஜெனிஃபர் அக்கா. ஸோ அவங்க வந்து லைக் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தென் ஷீ கால் அண்ட் எக்ஸ்பிளைன்ட். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு காமெடியாக அது ஒரு மாதிரி ஃபிக்சிவாக முடியும். ஸோ அது நீங்கள் பண்ணுறீங்களா, ஏன்னா அது கொஞ்சம் போல்டாக பண்ணணும், கேன் யூ டூ இட் அப்படின்னா ஓகே ஃபைன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். அண்ட் அகேன் அதுலேயுமே எனக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிது, பிகாஸ் அது ஒரு போல்டான ஒரு அட்டம். பிகாஸ் ஒரு டு பி வெரி ஃப்ரேங்க், அது லெஸ்பியனாக நடிக்கும் போது அது உனக்கு ஒரு பெரிய விஷயம் தானே, அது ஒரு கனவாக இருந்து அது முடிஞ்சாலுமே அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டு கேரக்டர்ஸ் வெளில வந்தது அதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது நவீன் சார் தான் வந்து பாவம், எனக்கு இந்த ஆர்ஜேவா விஜேவா இருந்தால் என் கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கட்டி போட்டு அப்படிலாம் நான் வந்து இது பண்ணேன் அதில். தட் வாஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஜெனிஃபர் அவங்களாகட்டும், இல்லாட்டி இப்போ வந்து பிரவீனன் ஆகட்டும், இவங்க எல்லாமே சினிமா பெரிய பெரிய இடத்துல சினிமா பண்ணவங்க. ஸோ அவங்க பக்கத்தில் நம்ம போய் நின்று நம்ம வந்து அது பண்ணதுக்கே ஒரு பெரிய விஷயம், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நவீனா அண்ட் ஜெனிஃபர் அக்கா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சாங்க நல்லா பண்ண முடியும்னு. ஸோ அதுவும் நான் நல்லா பண்ணேன் அவங்களால மட்டும்தான்.